ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் எம்எஸ் தமிழ். ஸோ கைஸ், இன்னும் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் கார் மேக் பண்ண போகிறோம். ஏன்னா மேஜிக் கார் மேக் பண்ண போறியா அப்படிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக. ஸோ கைஸ், ஒரு டிசி மோட்டார் அண்டு பேட்டரி இல்லாமல் கார் வந்து மூவ் ஆகுமா? கண்டிப்பாக மூவ் ஆகும். நம்ம மேக்னெட் வச்சு ஒரு செம்மையாக ஒரு கார் மேக் பண்ண போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். ஸோ கைஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக புரியும். தன் இப்போ நம்ம சேனல் வரீங்க, மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துருங்க, அப்போ நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஸோ கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ட்ரக் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ட்ரக்கு மாதிரி மேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஒரு ட்ரக் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணுறக்காண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி நீங்கள் அண்டர்லைன் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கோட் போட்டுருக்கோம், அதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு ட்ரக் ஷேப் மாதிரி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ட்ரக் மாதிரி மேக் பண்ணணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வந்து ஒரு கார்போர்ட் ஷீட் கட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஷேப்பில் வந்து ஒட்டணும். அதெல்லாம் ஒரு கார்போர்ட் ஷீட் எடுத்து நம்ம வந்து அதையும் ஒரு அண்டர்லைன் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிடலாம் கைஸ். நம்ம எந்த ஷேப்பில் ஒட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஒரு ட்ரக்கோட ஷேப் மாதிரி வந்து வச்சு ஒட்ட போகிறோம். நம்ம வந்து ரெண்டு சைடும் க்ளூ கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம வந்து கட் பண்ணி வச்சு கார் பிடிச்சிட்டு வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து பொறுமையாகவே மெதுவாக வந்து சேஃபாக ஒட்டிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கார்போர்ட் ஷீட் வந்து ஒட்ட போகிறோம். நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கார்போர்ட் ஷீட் வந்து மெதுவாக வந்து ஒட்டிடலாம் கைஸ் உள்ள. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஒட்டியாச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன கார்போர்ட் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மேலே வந்து ஒட்டிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ கார்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி ஒட்டியாச்சு. நம்ம வந்து ஒரு பார்க்க ஒரு ட்ரக் ஷேப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் எப்படி இருக்குன்னு தெரில. நமக்கு வந்து பின்னாடி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரக் ஷேப் தான், பட் அது வந்து நமக்கு வந்து தேவைப்படுறதுனால பின்னாடி வந்து கட் பண்ணாமல் இருக்குது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வீல்ஸ் வந்து மாட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பென் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பழைய பென் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அது மேலே உள்ள எலாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணி வீசிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பென்னை வந்து நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு சைடு வந்து வீல்ஸ் வந்து மாட்டும், அதனால் வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து நம்ம வந்து அதில் வந்து கார்போர்ட் ஷீட்ல வந்து ஒட்டிடலாம் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பென்னை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒட்டிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெண்டையுமே வந்து ஒட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம இதில் தான் வந்து வீல்ஸ் வந்து மாட்ட போகிறோம். இது மாதிரி வந்து நம்ம வந்து பழைய பென் எடுத்து மாட்டினா தான் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து ஸ்டெக்காகாமல் செம்மையாக போகும். அதனால தான் வந்து நம்ம பழைய பென் எடுத்து மாதிரி வந்து அதில் உள்ள அந்த ரீப்பில் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி ஒட்டியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் மூடி எடுத்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சின்ன ஸ்டிக் எடுத்து அதில் ஒட்ட போகிறோம். நமக்கு வந்து வாட்டர் கேன் மூடியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸை வந்து பயன்படுத்திருக்கிறோம். செம்மையாக இருக்கும். கொஞ்சம் க்ளூ உள்ளே அப்ளை பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்ஸ் வந்து ரெண்டு ஒட்டி எடுத்தாச்சு. ரெண்டு வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கட் பண்ணி ஒட்டியிருக்க அந்த பென் லெட்டோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக்கை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடியில் வந்து கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ரெண்டு சைடும் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிடலாம். ஒரு வழியாக பார்த்தாச்சு நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. கார் வந்து இப்போ மூவ் பண்ணால் சூப்பராக போகுது. கார் இல்லை ட்ரக்கு, சூப்பராகவே போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட் எடுத்தாச்சு. மேக்னெட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒட்டினா கண்டிப்பாக ஒட்டும். இந்த சைடு ஓட்டும் எதிரி விசையை வந்து நமக்கு வந்து ஒட்டாது. மேக்னெட் நம்ம வந்து எதிரி விசையை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம் இப்போ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பின்னாடி வெட்டாமல் வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மேக்னெட் வந்து ஒட்டிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிடலாம்.
மேக்னட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுக்கு வந்துடாமல் இருக்க கொஞ்சம் நிறையா குளு அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டி அந்த மேக்னட் வந்து மறைச்சி வச்சிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்து மூவ் ஆகும் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கையை காட்டினா கண்டிப்பாக கார் போகும். நமக்கு ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்குள்ள வந்து மேக்னெட் இருக்குது, இன்னொரு மேக்னெட் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சமமான தரில் வச்சு விட்டோம்னா செம்மையாக போகும். பார்த்தீங்கன்னா கையில் வந்து மேக்னெட் இருக்கனால வந்து கார் வந்து மூவ் ஆகுது, சூப்பராக மூவ் ஆகுது. மேக்னெட்டை திருப்பி வச்சோம்னா கையோட ஒட்டிக்கிட்டு கார் வந்து ரிவேர்ஸில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம மேக்னெட் வந்து சும்மா வேறு எடுத்து காமிச்சோம்னா சூப்பராகவே போகும், கண்டிப்பாக செம்மையாக போகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாமல் அந்த பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சரும். ஸோ காய்ஸ் தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம். டாடா பாய் பாய், சி யூ, லவ்லி, டைம் ஃபார் வாட்சிங், டைம் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ்.